இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து பிளான்ட் ஹேபிடேட் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் யூனிட் 2 சாப்டர் 3 இன் பாட்னி ஸோ பிளான்ட் ஹேபிடேட்னா என்னன்னா பிளான்ட் எங்கே வாழுது அதுதான் ஹேபிடேட் ஸோ நாம் வீட்டில் இருக்கோம் நம்மளோட ஹேபிடேட் வந்து டெரஸ்டியல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஹேபிடேட் நம்மளோட ஹேபிடேட் ஸோ பிளான்ட் எந்த இடத்துல வளருது அதை தான் ஹேபிடேட்டுன்னு சொல்கிறோம் ஸோ ஹேபிடேட்டை வச்சு பிளான்ட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டெரஸ்டியல் அக்வாட்டிக் டெரஸ்டியல்னால் லேண்ட் சாயில் பூமிக்கு மேலே இருக்கிறது அதாவது டெரஸ்டியல் அக்வாட்டிக்னால் தண்ணியில் வாழறது இப்போ பிளான்ட்ஸ் வந்து லேண்டில் வளர்ந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டை நம்ம என்னன்னு சொல்வோம் டெரஸ்டியல் பிளான்ட்ஸ் அப்போ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னா என்ன பிளான்ட்ஸ் வாட்டரில் இருந்ததுன்னா வாட்டரில் வளர்ந்ததுன்னா அந்த பிளான்ட்டை என்னன்னு சொல்கிறோம் அக்வாட்டிக் பிளான்ஸ் அதாவது பிளான்ட் வந்து தண்ணியில் வளர்ந்ததுன்னா வளர்ந்து வாழ்ந்ததுன்னா அந்த பிளான்ஸை அக்வாட்டிக் பிளான்ஸ் இல்லைன்னா ஹைட்ரோஃபைட்ஸ் ஹைட்ரோன்னா வாட்டர் ஃபைட்ஸ்னா பிளான்ஸ் ஓகே லைஃப் ஸ்பேன் அவங்களோட வாழ்நாளை வச்சு பிளான்ஸை திரும்பவும் மூணு வகையாக பிரிக்கலாம் ஆனுவல்ஸ் பைனியல்ஸ் பெரினியல்ஸ்னு பிரிச்சிருக்காங்க ஆனுவல் இப்போ நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எப்போ எழுதுவீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் இயர் கம்ப்ளீட்டான ஆனுவல் எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ ஆனுவல்னால் ஒரு வருஷத்தில் ஒரு அதாவது ஒரு வருஷத்துலேயே அவங்களோட லைஃப் சைக்கிளை முடிச்சுப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்வோம் ஆனுவல்ஸ் மெய்ஸ் மக்கா அதாவது மக்காச்சோளம் வாட்டர் மெலான் தர்பூசணி கிரவுண்ட் நட் வந்து வேர்க்கடலை ரைஸ் வந்து நெல் ஓகேவா இதெல்லாம் ஒரு வருஷத்துலேயே நம்மளுக்கு அவங்க லைஃப் ஸ்பேனை முடிச்சிருவாங்க அதாவது நம்மளுக்கு காய் கனி இதெல்லாம் கொடுத்து ஒரு வருஷத்துலேயே அவங்க லைஃப் ஸ்பேனை முடிச்சுட்டா அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்வோம் ஆனுவல்ஸ் பைனியல்ஸ்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் முடிக்கிறதுக்கு அதாவது லைஃப் சைக்கிள் முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் தேவை டூ சீசன்ஸ் தேவை ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் எல்லாம் நல்லா வளரும் செகண்ட் சீசனில் வந்து இந்த ஃப்ளார் ஃப்ரூட்டிங் இதெல்லாம் செகண்ட் சீசனில் வளரும் அது ரீப்ரக்டிவ் க்ரோத் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா அந்த பிளான்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் எடுத்துட்டு அவங்களோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அந்த பிளான்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம் பைனியல்ஸ் கேரட் ராடிஷ் கேபேஜ் இதெல்லாமே பைனியல் பிளான்ஸ் பெரினியல்ஸ் ஒரு பிளான்ட் ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழ்ந்ததுன்னா லைஃப் சைக்கிளில் நிறைய தடவை ஃப்ரூட்டு ஃப்ளாரிங் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பெரினியல்ஸ் ஓகேவா இப்போது ஒவ்வொரு பிளான்ட் வந்து வருஷா வருஷம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுன்னா அந்த பிளான்ட்டை நம்ம என்னன்னு சொல்வோம் பாலி கார்பிக் பெரினியல் பாலின்னா மினி கார்பிக்னா ஃப்ரூட்ஸ் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குது இல்லையா இப்போ மேங்கோ எடுத்துக்கோங்க எவ்ரி ஏப்ரல் மே வந்தால் நம்மளுக்கு மேங்கோ கிடைக்குது ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது அதே மாதிரி சப்போட்டாவும் கிடைக்குது ஸோ அதெல்லாம் என்ன கார்பிக் பாலி கார்பிக் பெரினியல்ஸ் இப்போ சம் பிளான்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸை அவங்களோட லைஃப் ஸ்பேனில் ஒரு தடவை தான் அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆன உடனே ஒரு தடவை தான் கொடுக்கும் கொடுத்த பிறகு அது இறந்துடும் ஸோ அப்படி இருக்கிற பிளான்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க மோனோ கார்பிக் ஒரு தடவை தான் ஃப்ரூட்ஸை கொடுக்கும் ஸோ மோனோனா ஒன் கார்பிக்னா ஃப்ரூட்ஸ் அந்த இதுக்கு வந்து மோனோ கார்பிக் பெரினியல் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேம்பூஷா வந்து பேம்பு பெரம்பு ஓகேவா அந்த பிளான்ட்டு அகேவ் அப்புறமா வந்து மியூசா பனானா பிளான்ட் நீங்கள் ஒரு வருஷம் தானே இல்லை அதோட முழு அதாவது அந்த தண்டு அடியில் இருக்கு இல்லையா அது வந்து பல வருஷம் இருக்கு அதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து கொலை தள்ளின உடனே வாழை மரத்தில் கொலை தண்ணி நம்ம வெட்டின பிறகு பக்கத்துலேயே கண்ணு போட்டுருந்துச்சு குட்டி கண்ணு சின்ன கண்ணு வாழைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அது பெரினியல் தான் ஆனால் அவங்க அந்த செடி அந்த கண்ணு போட்டு அது ஃப்ரூட்டு ஃப்ளார் எல்லோரும் முடிஞ்ச பிறகு திரும்பி இறந்துடும் நம்ம வெட்டிட்டு எடுத்து போட்டுருவோம் ஓகேவா ஸோ அது வந்து மோனோகார்பிக் பெரினியல்ஸ் இப்போ புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் இப்போ ஃப்ளாரிங் பிளான்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம் ஆன்ஜியோஸ்போம் இல்லைன்னா மெக்னீலியோ ஃபைட்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டில் ஆக்சஸ் இருக்கும் அண்டர் கிரவுண்டில் இருந்ததுன்னா அதாவது அந்த ஸ்போரோஃபைட்டில் ஆக்சஸ்னா இதுதான் அந்த மெயின் அதாவது ஸ்டெம் ஸ்டெயின் இந்த போர்ஷன் ஆக்சஸ் மிடில் போர்ஷன் ஆக்சஸ் அது அண்டர் கிரவுண்டில் இருந்ததுன்னா ரூட் சிஸ்டமாகவும் அபோவ் த சாயில் இருந்ததுன்னா ஷூட் சிஸ்டமாகவும் மாறும்
ஸோ ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் இது ரெண்டுமே இருக்குது. ரூட் சிஸ்டத்தில் வந்து ப்ரைமரி ரூட் செகண்டரி ரூட் இருக்குது. ஷூட் சிஸ்டத்தில் வந்து ஸ்டெம் பட்ஸு லீஃபு ஃப்ளார்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இதுதான் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளாரிங் பிளான்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.